ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரியா வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி நண்பா, நான் நோக்கியா லேப்டாப் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், சனிக்கிழமை டெலிவரி வருதுன்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று தான் இந்த பார்த்திங்கன்னா சம்பவம் நடந்துச்சு. காலையில் ஒரு 10:30 இருக்கும். ஏன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேயே இருந்துகிட்ருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட்டு கீழே ஹெல்ப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போனேன், சேட்டில் பண்ணேன், காலாக இல்லை சேட்லேயே பேசினேன், காலுன்னு கொடுத்தேன். காலை கொடுக்கும்போது தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணேன், தமிழில் தான் பார்த்திங்கன்னா பேசினேன். அவங்களும் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணேன், பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார், பட் இன்னும் ப்ராசஸ் நடக்காமல் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து 1 அக்டோபர், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, பிளேஸ் ஆயிரும்ல, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. என்னடா அது, இப்போ தானடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது நான் கொடுத்த ரேட்டு பார்த்திங்கன்னா 37,000+ ஆஃபரில் இருந்துச்சு. இஎம்ஐ போட்டு அந்த 14% இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 38,600 என்னமோ சம்திங். நான் எப்படி பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் மூலயமா 30,000. அடிஷ்னல் 7,000 பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கோட கிரெடிட் கார்டு. அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது இதே முழு அமௌண்ட்டாக கொடுத்துருந்தேன்னா 1,500 மைனஸ் ஆயிருக்கும், 800 மட்டும் பார்த்திங்கன்னா மைனஸ் ஆச்சு ஆக்சிஸோட கிரெடிட் கார்டு 7,000 கண்டி யூஸ் பண்ணனால. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஃப்ளிப்கார்டோட பே லேட்டர் மூலயமா பண்ணது டக்குன்னு அங்கே ஆர்டர் கேன்சல் வந்தோடனே இங்கே பே லேட்டர் நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் நானே பார்த்து என்னடா அது திருப்பி கிரெடிட் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ஆர்டர் கேன்சல் ஆச்சு, உடனே 30,000 வந்துருச்சு. இந்த ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டிலேருந்து பே பண்ணது பார்த்திங்கன்னா 4 அக்டோபர் தான் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆகுமா, இன்னும் அது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ரீஃபண்டு அது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 4 நாள் ரீஃபண்ட் ஆயிரும். இதுக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணாங்க. நான் போட்டது ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் இது படிச்சுன்னு தெரியும். ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் போட்டு திங்கக்கிழமை என் ஃப்ரெண்டுக்காண்டி திருப்பி அமைச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் இந்த ஆஃபரில் இருக்குது, i5 ப்ராசர், 11th generation, 16 GB ரேம்னு, SSD ஹார்ட் டிஸ்க்கு. இதே இது நம்ம மற்ற ப்ராண்டில் பார்க்கணும்னா அபோ 50,000 கிட்டே போயிடும். ஸோ ஆஃபர் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவனுக்கு ரெஃபர் பண்ணி அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துருச்சு. சரி, வெயிட் பண்ணுறான் என்னன்னு திருப்பி வரும்போது பார்ப்போம். ஆனால் 8 GB ரேம் அவைலபிள் இருந்துச்சு, 16 GB ரேம் வந்து அவுட் ஆஃப் த ஸ்டாக். திருப்பி திங்கக்கிழமை சாயங்காலம் பார்க்குறேன், ஸ்டாக் இருக்கா என்னென்னு பார்க்கும்போது 40,000 ஆக்கிட்டாங்க. 37,000 இருந்தது 40,000, இன்றைக்கி தேதிக்கு 41,000 நினைக்கிறேன், இப்போ அவுட் ஆஃப் த ஸ்டாக்கு தான் இருக்குது. ஸோ நல்ல ஸ்பெக்காக இருந்துச்சு. ஏன்னா என்ன சொல்கிறது, லேட்டஸ்ட்டு ப்ராசர், போன வருஷத்தோட ஜென்ரேஷன், i5 11th gen, 16 GB ரேமு, SSD ஹார்ட் டிஸ்க்கு, 512 GB. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது 14-inch ஸ்லிம்மாகவும் இருந்துச்சு, எல்லாமே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு இப்போதைக்கும் சரி லேப்டாப் வாங்கணுன்ற ஐடியா கிடையாது, எல்லாமே நான் ஃபோனில் எடிட் பண்ணுறேன் ஸ்டோரேஜ் பர்பஸ் கண்டி. ஈட் ஃபிட் ஃபுட் சேனல், ஃபுட் பிளாக் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நிறையா இருக்குது. டெக் சேனல் கூட நம்ம வீடியோ வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். இப்போ இன்னைக்கு ஒரு ஃபோனை பற்றி போடுறேன் அப்படின்னா அது வித்தின் ஒரு 3 மாதத்துக்கு சென்னாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த பழைய மாடல் ஃபோனை வந்து பார்க்க மாட்டாங்க மேஜராக. ஆனால் ஃபுட் சேனல் அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் சேவ் பண்ணணும். ஒரு லைட்டாக சின்ன சின்ன எடிட்டிங் காண்டி நம்ம கற்றுக்குவோம், பழகிக்குவோம், சிஸ்டமில் எடிட் பண்ணி கற்றுக்குவோன்ற காண்டி தான் அந்த லேப்டாப் சூஸ் பண்ணது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் i3 10th gen, 256 GB ஹார்ட் டிஸ்க்கு, 8 GB ரேமு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 22,000 தான். இப்போ ஏதோ 2,000 ஏற்றி 24,000 செல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இன்ஃபினிக்ஸ். அது பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம டெக் பாஸ் அண்ணாட்ட பேசும்போது தான் நீங்கள் மேக் எடுத்துருங்கன்னு சொன்னார். மேக் எடுக்கிற அளவுக்கு இப்போதைக்கு முடியாதுன்னா வேறு ஏதாச்சும் ஆல்ட்ருன்னா அப்போ தான் அந்த i5-ஐ பற்றி பேசினேன். அப்போ நோக்கியா நல்லா இருக்குமான்னு கேட்டேன்னா அவர் சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தார், நோக்கியாவில் i5 10th gen வீடியோ போட்டிருந்தேன், இது 11th gen, கொஞ்சம் லேட்டஸ்ட் வேன், சரி அப்போ வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அதுக்காண்டி தான் அது சூஸ் பண்ணுது. நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன், இந்த மாதிரி என்னோடய ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர், ஏன்டா நீ ஃப்ளிப்கார்ட் மேலே பழிய தூக்கி போடுற, இருந்தால் நீ ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருப்பேல, நீங்கள் வந்து மனசு மாறி இருப்பீங்க, எதுக்கு ஃப்ளிப்கார்ட் நண்பா, நான் மனசு மாறி இருந்தேன் அப்படின்னா நான் எதுக்கு வீடியோ போட போகிறேன் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கலை, எனக்கு இப்போதைக்கு காசு இல்லை, அதனால் நான் கேன்சல் பண்ணுறேன். அப்படியே இருந்தாலும் நான் ஏன் அதை ஒரு வீடியோவாக போடணும், பிடிக்கல நண்பா கேன்சல் ஆகிட்டேன்னு ஒரு நாளைக்குன்னு ஒரு பெரிய வீடியோ போடாமல் பண்ணி. அதுக்கு அவர், நீ அப்படி உண்மையிலேயே அவங்க கேன்சல் பண்ணுறது ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருப்பேன்,
இதை பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் என்ன இருக்குது ஒரு எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கிலேயே நிறையா பேர் பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு ஏகப்பட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால டிமாண்டு க்ரியேட் பண்ணுறக்காண்டி அப்படி பண்ணாங்களா, இல்லை இவ்வளோ பட்ஜெட்டுக்கு அவங்க கொடுக்கறது அவங்களுக்கு ஒத்து வரலையான்றது, அப்படி ஒத்து வரலன்னா முன்னாடியே பேமெண்ட் வந்து அந்தளவுக்கு ஒரிஜினல் பேமெண்ட்டே காமிச்சிருக்கலாம்னா 50,000-45,000 எதுக்கு ஒரு க்ளோவாக காமிச்சிட்டு நம்ம காசை கொடுத்து வாங்கிட்டு திருப்பி இப்படி பண்ணுறதுக்கு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை நண்பா, நான் திருப்பி நான் இப்போயும் சொல்கிறேன், 40,000 ரூபாய்க்கு அது திருப்பி ஸ்டாக் வந்தால் கூட நான் அதை வாங்க ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் 50,000 ரூபாய்க்கு மேலே ஒருத்துள்ள ஒரு ஸ்பெக் லேப்டாப், அது 40,000 ரூபாய்க்கு வந்தாலும் ஒருத்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவுட் ஆஃப் த ஸ்டாக்னே இருக்குது. பார்த்துக்கலாம், ரொம்ப ட்ரை ரொம்ப புஷ் பண்ணிலாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, பார்ப்போம். அப்படி தீபாவளி சேலு கிறிஸ்மஸ் சேலு அதே ஸ்பெக்கில் வேறு லேப்டாப் வந்துடான்னு பார்ப்போம். அப்படி இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் காசு சேர்த்து வச்சுட்டு மேக்கில் ஏதாவது செகண்ட்ஸில் 40,000-50,000 பட்ஜெட்டில் கிடைக்கலான்னு பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணியாச்சு. நாளைக்கு ஏதாவது சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.